iQOO z9s, z9s Pro இந்த ரெண்டு ஃபோனுமே இப்போ இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வழக்கமாக வர பிளாக் கலர் பாக்ஸ் தான் ரெண்டு ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற மேஜர் சேஞ்ச் என்னென்னா, இதில் இருக்கிற பேக் கேஸ் மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே சார்ஜிங் அடாப்டர் iQOO z9s Pro-ல 80 வாட்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதே iQOO z9s-ல 44 வாட்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சிம் இஜெக்டர் பின்னு, சில பேப்பர் ஒர்க்ஸு, டைப் சி டு டைப் ஏ கேபிள், இது எல்லாமே காமன் தான். இங்கே அப்படியே டிசைனுக்கு வந்தோம்னா, iQOO-ட z9s பார்க்கறதுக்கு விவோ V40 சீரியஸ் மாதிரியே இருக்கு. இந்த பக்கம் iQOO z9s Pro பார்த்தோம்னா அப்படியே iQOO-ட 12 சீரியஸ் டிசைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைசிங்ல இந்த டிசைன் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவா இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கு. மற்றபடி இங்க பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு IP64 க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்காட் சென்சேஷன் கிளாஸ் ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபோனோட ஓவர்வியூவை கொஞ்சம் வேகமாகவே பார்க்கலாம். இப்போ டாப்பில் ரெண்டு ஃபோன்லையுமே ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. ரைட் சைடில் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டம் சைடில் வந்தோம்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு மைக்கு, டைப் சி போட்டு, அதுக்கடுத்து சிம் கார்டுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டு ஃபோன்லையுமே ரெண்டு சிம்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மைக்ரோ எஸ்டிக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. மற்றபடி அதர் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ரெண்டு ஃபோன்லையுமே 8 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் கிடையாது. 3.5mm ஜாக் கிடையாது. உங்களுக்கு ப்ளூடூத்தில் 5.4 கொடுத்துருக்காங்க. வைஃபைல 6 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கமாக வர எல்லா சென்சாருமே இந்த ரெண்டு ஃபோன்லையுமே இருக்கு. அடுத்ததாக இப்போ ஸ்பீக்கரோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையுமே டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படியே டிஸ்பிளே சைடு வந்தோம்னா ரெண்டு ஃபோன்லையுமே 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD அமால்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே இந்த முறை கர்வ்டு ஸ்க்ரீனை தான் கொடுத்துருக்காங்க. உங்களை எத்தனை பேருக்கு கர்வ்டு ஸ்க்ரீன் பிடிக்கும், இல்லை ஃப்ளாட்டே ஓகேவா, என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டு ஃபோனுமே பார்க்கறதுக்கு அப்பட்டமாக டிஸ்பிளே சைடு சேமாக இருந்தாலும் இதோட பிரைட்னஸ் பார்க்கும்போது z9s-ல பீக் பிரைட்னஸாக 1800 நிட்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. z9s Pro-ல உங்களுக்கு 4500 நிட்ஸ் வரையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. ரெண்டோட பிரைட்னஸ்மே இந்த பட்ஜெட்டோட லிஸ்டிங்கில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. இதோட வீடியோ கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே உங்களுக்கு 4K HDR சப்போர்ட் இருக்குது. அதில் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு ஃபோன்லையுமே 120Hz-க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச்சோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு இன் டிஸ்பிளே சென்சருக்கான சப்போர்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி சைடு வந்தோம்னா ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு 5500mAh-க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் z9s-ல உங்களுக்கு 44 வாட்கான சார்ஜர் இருக்குது. z9s Pro-ல உங்களுக்கு 80 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே கேமரா சைடு வந்தோம்னா ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு சோனியோட IMX882 சென்சாரை பேக்கில் பிரைமரி சென்சாராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் செகண்டரியாக இருக்கிறது z9s-ல டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. z9s Pro-ல உங்களுக்கு அல்ட்ராவைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 8MB-க்கான சென்சார். ஆனால் ரெண்டு ஃபோன்லையுமே ஃப்ரண்ட்டில் 16MB-க்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ரெண்டு ஃபோன்லையுமே கேமரா கிளாரிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. இன்னும் ஃபுல் ரிவ்யூவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். மற்றபடி இங்கே பர்ஃபார்மன்ஸ் சைடு வந்தோம்னா ரெண்டு ஃபோன்லையுமே டிஃப்ரெண்டான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. z9s-ல டைமண்ட் சிட்டியோட 7300 யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 7 lakhs வரையிலான ஸ்கோர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி iQOO z9s Pro-ல ஸ்னாப் டிராகனோட 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 8.4 lakhs வரையிலான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு பப்ஜியில் 60 FPS-க்கான கேமிங் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். மற்றபடி ரெண்டு ஃபோன்லையுமே ஆண்ட்ராய்ட் 14 அவுட் ஆஃப் பாக்ஸோட வருது. ரெண்டு ஃபோன்லையுமே 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோனில் ப்ரைசிங்னு வரும்போது ரெண்டு ஃபோனுமே ஓரளவுக்கு காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. iQOO-ட z9s 20,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு ஒரு 18,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே z9s Pro-க்கு வந்தோம்னா 25,000 ரூபாய்க்கு 8GB 128GB வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதில் கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 22,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் August 4th நடந்த கோயம்புத்தூர் ஈவெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். மீதி உங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும், இல்லை நிறைய கேள்விகள் இருக்கும், அது எல்லாமே கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமான பதில் உங்களுக்கு ஃபுல் ரிவியூவில் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.